விரைவு செய்திகள். கடந்த 24 மணி நேரத்தில் 268 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். அதே நேரத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களில் 182 பேர் பாதிப்பிலிருந்து மீண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 99,000 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாகவும் இதுவரை ஒட்டுமொத்தமாக 820 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில் சேவைகளுக்கான முன்பதிவு இன்று தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தது. முன்னதாக பயணிகள் வசதிக்காக சென்னை மற்றும் தாம்பரத்திலிருந்து சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. தாம்பரம் திருநெல்வேலி இடையே சிறப்பு கட்டண ரயில் வரும் 12, 13, 16, 17 தேதிகளில் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படுகிறது. அதேபோன்று கொச்சுவேலி தாம்பரம் இடையேயும் எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் இடையேயும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நுகர்வோர் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான மானக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் இன்று நடைபெற்ற மானக் மந்தன் நிகழ்ச்சியில் ஏடிஎம் எந்திரத்தை பாதுகாப்பான முறையில் கையாளுவது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கூடுதல் தலைமை மேலாளர் மற்றும் பாதுகாப்பு தலைமை அதிகாரி தேவேந்தர் குமார் கலந்து கொண்டார். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகத்தின் தலைவர் மற்றும் இயக்குனர் ஜி பவானி மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு மீதான வழக்கு தொடர்பாக கேரளாவில் 56 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை மேற்கொண்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த செப்டம்பர் மாதம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு நாடு முழுவதும் தடை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று கேரளாவின் எர்ணாகுளம், திருவனந்தபுரம், மலப்புரம், ஆலப்புழா, கோழிக்கோடு மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களில் இந்திய தேசிய புலனாய்வு முகமை சோதனை மேற்கொண்டு வருகிறது. வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசம், தில்லி, ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் அதிகரித்து வருவதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தில்லி நோக்கி செல்லும் ரயில்களும் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். வைகை அணையிலிருந்து பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் வினாடிக்கு 2500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதன் அடிப்படையில் தேனி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் பாசன பயிர்கள் பயன்பெறும் வகையில் வரும் மார்ச் மாதம் வரை மொத்தம் 1533 மில்லியன் கனஅடி நீர் வெளியேற்றப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.